ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்ல வருவது என்னன்னா, இது உனக்கு நான் தரும் அவசர செய்தி தங்கமே. பொறுமையாக கேள். இதையும் தவறவிட்டால் நான் பொறுப்பல்ல தங்கமே. உனக்கான பதிவு இது. நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனப்போராட்டத்தில் எப்படி சிக்கிக் கொண்டுள்ளாய் என்பது எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் நான் சொல்வதை அனைத்தையும் முழுவதுமாக பொறுமையாக கேள். தவற விட்டுவிட்டு வருத்தப்படாதே. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் நட்சத்திரமாக இருக்கப் போகிறாய் என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையே ஒளியாக நிரம்பி நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய். அப்போது உன்னிடம் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். இது தெரியாமல் கண்டதையும் நினைத்து குழப்பிக்கொண்டு தவறாக முடிவெடுக்க நினைக்கிறாய். உன் மனம் தேடும் உறவை உன்னிடமே சேர்க்கப் போகிறேன் தங்கமே. எதற்காக காயப்படுத்திக் கொள்கிறாய்? யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளக் கூடாது. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. நான் சொல்வதை முழுவதுமாக கேள். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். வருவார்கள், போவார்கள், பிரிவார்கள், சேரவும் செய்வார்கள் விருப்பம் இருந்தால். ஆனால் ஒன்று, உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டும்தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் சொல்வதை முழுவதுமாக கேள். என் கண்மணியே, உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையில்லை. உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்துவிடும். இப்போது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடையவே வேண்டாம். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீர்ந்துவிடும். என்னுடைய ஆசி உனக்கு முழுவதுமாக உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோ. முன்னோர்களுடைய ஆசியும் உனக்கு நிச்சயமாக உண்டு. இனி வரும் காலங்களை பயமின்றி மகிழ்ச்சியாக வாழ பழகு. உன் மனத்தில் பயத்தால் வரும் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் வராமல் பார்த்துக்கோ. இப்போது எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் அவசர அவசரமாக உன்னிடம் பேச வந்தேன். தைரியமாக இரு. எல்லா ஆபத்திலும் இருந்து இந்த சாயப்பா உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். எதுவும் தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்வேன். எதையும் கடந்து செல்ல உன்னால் முடியும். நல்லது நடக்கும் தங்கமே. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்கமே. கண்மணியே, எல்லோருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்தே சுழன்று கொண்டிருக்கிறது. நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை வந்துவிட்டால் யார் ஒருவர் ஆனாலும் சாக துணிந்து விடுவார்கள் என்பது நிச்சயம். எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாளை நம் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் பலரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. புரிகிறதா தங்கமே? இது தெரியாமல் எதையதையோ நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அவசர அவசரமாக என் பிள்ளையை பார்த்து இந்த நல்ல செய்தியை, உனக்கு தேவையான தகவலை தெரிவிக்க வந்தேன். உன் அப்பா ஓடோடி வந்தேன். தவறான முடிவு எடுத்துவிடக்கூடாது. மனம் கலங்கி போயிருக்கிறாய், புண்பட்டு போயிருக்கிறாய், வேதனைப்பட்டு இருக்கிறாய். சொல்ல வார்த்தை இல்லை உன்னுடைய நிலைமையை. நான் உன்னை கவனித்து கொண்டே இருப்பதால் தான் அவசர செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்தேன். கோழையாக இருக்கக்கூடாது சாயின் பிள்ளைகள். சாயின் அறிவுரை உனக்கு எதற்காக தினமும் உன் செவியில் சேர்க்கிறாய்? எதற்காக தினமும் பார்க்கிறாய்? நல்ல நல்ல செய்திகள் அசரீதியாக என்னுடைய தகவல் யார் மூலமாவது கிடைக்கும், அதை கேட்டு நம் அப்பா சொல்கிறார் என்று உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கவலைப்படக்கூடாது தங்கமே. கவலைப்பட்டால் என்ன ஆவது? உன் குடும்பம் உன்னை நம்பி உள்ளது. நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று மனதார நினை. எவ்வளவு துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் இரவுக்கு பின் விடிந்துதான் ஆகும். புயலுக்கு பின் அமைதிதானே கிடைக்கும். இன்று பண பற்றாக்குறை, அவமானம், உறவுகளிடத்தில் விரிசல், அமைதி இல்லாத மனம் என்று பலவித துயரங்களில் நீ அவதியுறலாம். அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும்.
ஒருவருக்கு பணம் பற்றாக்குறை, ஒருவருக்கு அவமானம், ஒருவருக்கு உறவுகளிடத்தில் விரிசல், ஒருவருக்கோ மனதில் அமைதியே இல்லை, சுற்றி நடப்பதெல்லாம் போலித்தனமாக இருக்கிறது. இப்படி பல துயரங்களில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் அவசர செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன். தைரியமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், தவறான முடிவை எடுக்கக்கூடாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. தினமும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை தொடங்கு. வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உன்வசப்பட்டுவிடும். வசந்தம் எப்போதும் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் தங்கமே. உன் மனச்சோர்வில் இருந்து வெளிவந்துவிட தங்கமே. நீ மட்டுமல்ல, உன்னில் பலர் மனச்சோர்வால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் போது மனச்சோர்விலிருந்து எளிதாக உன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். நிச்சயமாக அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் தங்கமே. வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் ஏதேதோ அர்த்தம் கற்பித்து கொண்டுதான் வாழ்ந்து வருகிறாய். நீ நினைப்பது சரிதான். உன் எண்ணம் தான் முக்கியம் என்ற இரண்டும் தான் உன்னை விளங்கிட்டு வைத்திருக்கிறது. அதனை முதலில் கலைந்து விடு. நல்லவன் கெட்டவன் என்று யாரை பற்றியும் தீர விசாரிக்காமல் நீயாகவே தீர்ப்பு எழுதி மற்றவர்களின் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஆயிரம் கருத்துக்கள் சொல்ல தெரிந்து விட்டாலே எல்லாம் தெரிந்துவிட்டதாக தப்பு கணக்கு போடக்கூடாது. நீ யார் என்ன சொன்னாலும் உண்மை அறியாமல் மற்றவர்கள் மீது தவறான எண்ணம் கொண்டு விடுகிறாய். வேண்டாம் தங்கமே, மற்றவர்கள் சொல்வதை கேட்காதே. நேரடியாக போய் சென்று பார், பிரித்து வைத்து விடுவார்கள். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீயாக ஏதாவது கற்பனை செய்து கொள்கிறாய். நீ எண்ணுவதுதான் உண்மை என்று சொல்லி சாதித்து விடுகிறாய் மற்றவர்கள் செய்த தவறால். உன் பழுதான கண்ணாடி வழியே பார்க்காமல் தெளிவாக பார்க்க தயாராக இருந்தால்தான் உன் வாழ்க்கை பயணம் எந்த காயமும் இல்லாமல் அழகாக சென்று கொண்டே இருக்கும். உன் மனதின் படபடப்புகளை நிறுத்தினால்தான் எதனுடனும் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்க்கையின் உண்மையான பக்குவம் கிடைக்கும். அப்போதுதான் நீ எப்போதும் ஆனந்தமாக வாழலாம். நான் சொல்லும் அனைத்தையும் கேட்டாயா? திரும்ப ஒரு முறை கேள் தங்கமே. இது உனக்கான பதிவு, உனக்கான அவசர பதிவு. நிதானம் வேண்டும் உனக்கு. சந்தர்ப்பங்கள் வரும் என்பதை நீ ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். சந்தர்ப்பங்களை தேடி பெறுபவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். நீதான் எதையும் தேடி போகணும். நல்ல சந்தர்ப்பம் எதுவென தேடி ஓடி சென்று பயன்படுத்திக்கோ. நான் சொல்வது அனைத்தும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தவறான முடிவு எடுக்காதே. வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதே. நல்ல குணத்தோடு இருக்கிறாய். நான் பெருமைப்படுகிறேன் தங்கமே. என் பிள்ளையை பார்த்து, ஆனால் கோழையாக இருக்கிறாய். மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு தவறான முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறாய். வேண்டாம், வாழ்க்கை போராட்டம்தான். இல்லை என்று சொல்லவில்லை. அதை சாதித்து வாழ்ந்து காட்டு. உன் திறமையை காட்டு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.